நமஸ்காரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழங்கும் ஸ்ரீ விஜயம் கதை சொல்லி திருமதி வேதா நம்பிராஜன் செல்லங்களா வேதா பாட்டியோட ஸ்ரீ மகாபக்த விஜயத்துல நாம் எல்லாரும் இப்போ ஒரு அற்புதமான இடத்துல இருக்கோம் ஆச்சரியமான ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம் திருவேங்கடமுடைய திருப்பதிநாதன் தன் பக்தி புறந்தரையோட வீணகானத்துக்கும் இசைப்பாட்டுக்கும் நர்த்தனம் ஆடின்ருக்கான் தான் ஆடினப்புறம் தன் பக்தைக்காக பெருமானே வீணகானம் வாசிக்கிறான் புறந்தரை இப்போ ஆடின்ருக்கா இந்த அருமையான அனுபவத்தை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம கூடையே அங்க தூணுக்கு மறைவில் இருந்துட்டு ஸ்ரீனிவாசனும் இந்த வைபவத்தை ரசிச்சுட்டு பக்தன் ஸ்ரீனிவாசன் மறைவில இருந்து தன் ஆட்டத்தை ரசிக்கிறத பகவான் ஸ்ரீனிவாசன் அறிய மாட்டானா என்ன மறைவிலிருந்து கொண்டு வர தன் திருவிளையாடல் ஆரம்பிச்சான் ராகமும் இல்லை 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 மகா அபஸ்வரம் எதை பற்றியும் கவலைப்படாமல் சுத்தி சுழண்டு அந்த பாட்டுக்கு இருக்கா ஆனா சங்கீத வித்வானான ஸ்ரீனிவாசனுக்கு தாங்க முடியல அப்படியே மறைவிடத்திலிருந்து வெளிப்பட்டார் என்ன அவசரம் இது என் மண்டைய வெடிச்சிடும் பால இருக்கேன்னு கத்திண்டே வெளியே வரார் கேசாதி பாதம் பல ஆபரணங்கள் அணிந்து தெய்வீகமா திவ்ய மங்கள ரூபத்தோட பகவானை பார்த்த ஸ்ரீனிவாசன் சாஷ்டாகமா நிறத்துல விழுந்து பகவானுக்கு அநேக கோடி தண்டம் சமர்ப்பித்தார் பகவான வாயார மனம் குளிர தோற்றம் செய்தார் பக்த சிறோன்மணியே உமது இன்ப இசை கேட்க ஆவலாக இருக்கிறது வீணை இசைத்து தேன் மதுர சுலோகங்களை பாடுக அப்படின்னு பெருமாள் அருளினர் ஸ்ரீனிவாசன் வீணை மீட்டி தாம் இயற்றிய சுந்தர ஸ்லோகங்களை மெய்யுறக பாடினர் எம்பெருமான் பதம் பிடித்து ஆடினர் எம்பெருமான் புரந்தரிக்கிட்ட ஸ்ரீனிவாசனுக்கு மந்திர உபதேசம் செய்வாயாக உன்னால் ஞான உபதேசம் பெறும் ஸ்ரீனிவாசன் இனி புரந்தரதாசன் என்ற பெயருடன் பலகாலம் நாம சங்கீர்த்தனங்கள் பாடி பக்தி பரப்பி பிறகு வாசம் அடைவாராகன்னு ஆசீர்வதிச்ச புரந்தரியும் மந்திர உபதேசமும் வேத உபனிஷத்துகளும் கற்றுக் கொடுக்க உபதேசம் பெற்ற சீனிவாசன் புரந்தரதாசர் என்கிற நாமத்தோடு பெருமை பெற்றார் பலகாலம் திருமலையில் பகவான தரிசிச்சு வணங்கி பாடி பணிஞ்சு பின் மனைவியோட தீர்த்த யாத்திரையை தொடங்கினார் பல திருத்தலங்கள் தொழுது வேமன்னபரிய வந்து அடைஞ்சர் கிருஷ்ண பஜனையும் புராண பிரவசனமுமா காலம் கடந்தது சரஸ்வதிபாய் பாய் தையல் வேலை செஞ்ச குடும்பத்தை காப்பாற்றி வந்தார் இந்த சமயத்தில் ஸ்ரீனிவாசன் மகள் ருக்மணிக்கு சாந்தி முகூர்த்த சடங்கு செய்ய அவள் புக்ககத்தில் ஏற்பாடு செஞ்சாள் ஸ்ரீனிவாசன் வறுமையால் பெண்ணுக்கு சீர் செய்ய முடியாத நிலை பக்தன் வறந்த பொறுப்பான பகவான் அந்தனர் வேடமிட்டு வந்து ருக்மணியோட சாந்தி முகூர்த்த வைபவத்தை சிறப்பாக நடத்தி தந்தர் தன் தேவைகளை தக்க சமயத்தில் நல்லபடி நடத்தி தரும் பகவானை எண்ணி எண்ணி புரந்தரதாசர் மனம் உருகினர் ஒரு முறை புரந்தரதாசர் இல்லத்தில் பஜனை கீர்த்தனம் செய்ய வந்த பாகவதோத்தமர்கள் ஸ்ருதியோட சேராம தாளம் தப்பி அவசரமா பாடின்றிருந்தா புரந்தரதாசருக்கு பொறுக்கவே முடியல அவளை கடிந்து கொண்டார் பாகவதர்கள் மனம் வருந்தினான் அவர்கள் மனம் வருத்தப்பட்ட போது புரந்தரதாசர் வாய் பேச முடியாம போனது உடனே அவருக்கு புரிஞ்சது பாகவதர்கள் இடத்துல அபசாரப்பட்டுட்டோம் உலகில் எல்லாரும் சங்கீத சுரமணியாக பிறக்க முடியுமா ராகம் தப்பினாலும் தாளன் தப்பினாலும் நாம உச்சாடனம் பெருமாளுக்கு உகந்தது தானே இது புரியாமல் பாகவதர்களை குறை கூறி கடிந்து கொண்டேனேன்னு வருத்தப்பட்டார் அவர் அந்த மாதிரி குற்றத்தை உணர்ந்தவுடன் தாசருக்கு ஏற்பட்ட பேச முடியாத நிலை மாறித்து அவர் புகழும் பெருமையும் மேலும் உயர்ந்தது மற்றொரு முறை பிறந்தவன் தாசர் தந்தைக்கு சாத்தம் நடத்த வேண்டிய தருணம் வந்தது அதற்காக தமது சீடர் அப்பண்ணா என்பவர் கிட்ட குடமும் ஒரு வராகனும் கொடுத்து பக்கத்து ஊருக்கு போய் நெய் வாங்கிட்டு வரும்படி அனுப்பி வச்சார் அப்பண்ணா நெய் வாங்கிட்டு வீடு திரும்பின்றிருந்தார் பகவான் சுங்கச்சாவடி அதிகாரியா வேடம் போட்டுண்டு அப்பண்ணா கிட்ட எதிரில் வந்து நின்னர் சுங்க பணத்தை கொடுத்துட்டு நெய் குடத்தை எடுத்துட்டு போகும் அப்படின்னு கட்டல இடுறார் அப்பண்ணா திடுக்கிட்டார் சுங்கச்சாவடிக்கு கட்டுறதுக்கு அவர்கிட்ட வேற பொண்ணே இல்லை இந்த நிலையில அப்பண்ணா அதிகாரியா வந்த பகவான்கிட்ட அழாத குறையா கெஞ்சினர் பகவான் நெய் குடத்தை வாங்கிட்டு அப்பண்ணாவை அனுப்பிட்டார் அப்பண்ணா மன வருத்தத்தோட வீட்டுக்கு புறப்பட்டார் பகவான் அப்பண்ணா போல உருவத்தை தாங்கிண்டர் நெய்குடத்தோட சரி புரந்தரதாசர் இல்லத்துக்கு வந்தார் தாசர் தாசர்கிட்ட ஒப்படைச்சார் புரந்தரதாசர் அப்பண்ணாவா வந்திருக்கிற பகவான் கிட்ட கால் அலம்ப தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க சொன்னார் பகவான் அப்பண்ணா கவனிக்காத மாதிரி இருந்தார் இது புரந்தரதாசருக்கு ஒரு கோபத்தை தந்தது கொஞ்ச நேரம் கழிஞ்சு அப்பண்ணா ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வந்தார் தன்னை இத்தனை நேரம் காக்க வச்சுட்டானே அப்படின்னு புரந்தரதாசர் அந்த செம்ப பாத்திரத்தால அப்பண்ணா தலையில அடிச்சுட்டார் பண்டரிநாதர் கோவில்ல விட்டலன் தலையில ஒரு வீக்கம் வந்துடுத்து கண்ணுலேருந்து த கண்ணீர் தார தாரையா வழியறது விவரம் அறிஞ்ச புரந்தரதாசர் அப்பண்ணாவை வந்தவன் பாண்டரங்கனே அப்படின்னு புரிஞ்சுண்டர் தன் தவற உணர்ந்தார் வருந்தி கோவிலுக்கு கதறிண்டு ஓடி வந்தார் பெருமாள் திருவடிகளில் விழுந்து கதறி அழுத பகவான் நெத்தியில் இருந்த வீக்கம் மறைஞ்சது கண்களில் வழிந்த கண்ணீரும் நின்னது புரந்தரதாசர் இப்படி போழடையிறதும் அவர் பெருமை உலகறியறதும் சில வேஷதாரி பக்தர்கள் மனசில் பொறாமை வளர்ந்தது புரந்தரதாசர் பேரில் பல அவதூறுகள் பரப்பிவிட்டார் புரந்தரதாசரோட உபநிஷ பாடல்களை வியாசப்பீடத்தில் வச்சு பூஜை செஞ்சபோது விஷமிகள் வியாசப்பீடத்தில் இருந்த புரந்தரதாசர் கிருதிகளை எடுத்து வியாசப்பீடத்தில் வைக்க அருகதை இல்லை அப்படின்னு தர்க்கம் பண்ணி வீதியில் எரிஞ்சா ஆனால் அந்த ஓலைய சுவடுகள் தாமே வியாச பீடத்தில் வந்து சேர்ந்தது வேஷதாரையான பக்தர்கள் தாசர் பெருமை அறிஞ்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான் அந்த சமயம் புறந்தர தாசர் திடீர்னு தன்னோட மேல் அங்கஸ்வரத்தை எடுத்து ரெண்டு கையாலையும் தேய்ச்சார் வியாசராயர் தாசரை பார்த்து அங்கஸ்வரம் என்ன செஞ்சது ஏன் அப்படி தேய்ச்சேள் அப்படின்னு கேட்குறார் பாண்டரங்கன் ஆலயத்தில் தீவட்டி பிடிக்கிறவர்கள் அஜாகிரதையால் படுதால தீ பிடிச்செடுத்து அதை அணைச்சேன் அப்படிங்கிறார் தாசர் வியாசராயர் சில பக்தர்களை ஆலயத்திற்கு அனுப்பி உண்மையை தெரிஞ்சுட்டு வர சொன்னார் அவ கோவிலுக்கு போய் விசாரிக்கிறதுல தாசரே வந்து தீ அணைச்சதா அங்கிருந்த பணியாளர்கள் சொல்றாங்க இதை அறிஞ்ச வியாசராயரோட சீடர்கள் ஆச்சரியம் அடைஞ்சா இந்த விஷயங்களை வந்து வியாசராயிட்ட சொல்ல சொல்ல புரந்தனதாசரும் பகவானும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் புலப்பட்டது இப்படி பல பல அற்புதங்கள் தாசர் செஞ்சார் கர்நாடக சங்கீதத்தோட பிதாமகர் அப்படிங்கிற பெருமை தாசருக்கு உண்டு அதோட விவரங்களை நம்ம அடுத்த தொடரில் பார்ப்போம் ராம் ராம் ஜெய் ராம்